அனைவருக்கும் வணக்கம். 15/4/2019க்கான ராசி பலன்கள். விகாரி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 6:30 7:30, மாலை 4:30 5:30. ராகு காலம் 7:30 9. குளிகை 1:30 3. யமகண்டம் 10:30 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 3:42 வரை. தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:08 வரை. ஆயில்யம் பின்பு மகம். யோகம் மரண சித்த யோகம். சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம். மேஷம். மேஷம் ராசி நேயர்கள், இன்னைக்கு பணியில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுத்தி மூலம் ஆதாயம் அதிகரிக்கும். உறவினர் வருகையால் செலவுகள் கொஞ்சம் ஏற்படுங்க. மாணவர்கள் படிப்பில் ஆர்வமுடன் ஈடுபடுவார்கள். இன்று எதையும் நன்கு யோசித்து பின்ன செய்வது நன்மையை கொடுக்குங்க. மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிப்பது மிகவும் நல்லது. இன்னைக்கு கொஞ்சம் மன கஷ்டம் பண கஷ்டங்கள் நீங்குங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் காவி நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று நன்மைகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். பரணி இன்று உறவினர் வருகை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கிருத்திகை இன்று காரியங்களை எளிமையாகவே செய்து முடிப்பீர்கள். ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்குங்க. பணியில் உற்சாகமுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சி இலக்கு திட்டமிட்டபடியே இன்னைக்கு நிறைவேறும். எதிர்பார்த்த சுப செய்திகள் உங்களை தேடி வருங்க. ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். ஏற்றுமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கும். பழைய பாக்கியல் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படுங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளும் இன்னைக்கு கிடைக்கும். இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்தியை. இன்று எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும். ரோகிணி இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும் நாளாக இருக்கும். மிருகசிரிஷம் இன்று வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குங்க. மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள், இன்று பேச்சில் இனிமை நிறைந்திருக்கும். உறவினர் அன்பு பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவும் கூடுங்க. பிள்ளைகள் விரும்பியதை இன்னைக்கு வாங்கி கொடுப்பீர்கள். பெண்கள் சிக்கனத்தால் சேமிக்க முயல்வார்கள். இன்று திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் கூடுங்க. மாணவர்கள் கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மனோ தைரியம் இன்னைக்கு கூடுங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று மதிப்பும் மரியாதையும் உயரும் நாளாக இருக்கும். திருவாதிரை இன்று காரிய வெற்றி காணும் நாளாகவே அமையும். புனர்பூசம் இன்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்குங்க. கடகம் கடகம் ராசி நேயர்கள், இன்னைக்கு பொது விஷயங்களில் அக்கறை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி இலக்கு நிறைவேறுங்க. விழா விருந்து என சென்று மகிழ்வீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் சீரான நிலையே காணப்படுங்க. எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு கொஞ்சம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்ப மாற்றம் மற்றும் இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இன்னைக்கு இருக்குங்க. மனதில் ஓரளவு சந்தோஷம் நிலைத்திருக்கும். இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று வியாபாரத்தில் சீரான நிலையை காணப்படும். பூசம் இன்று விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். ஆயில்யம் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்குங்க. சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள், இன்று நேர்மை எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சுமாரான ஆதாயமே கிடைக்கும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்ல கூடுங்க. சீரான ஓய்வு உடல்நலம் பெற உதவும். பிள்ளைகளால் நன்மையும் ஏற்படும்.
இன்று மனோதைரியம் கூடும், எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். எந்த சூழ்நிலையும் அனுசரித்து இன்னைக்கு செல்வீர்கள். வீண் குழப்பங்கள் காரிய தடைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கும். இன்னைக்கு கவன தடுமாற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும். பண வரவும் கொஞ்சம் வருவதற்கு தாமதத்தை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பூரம் இன்று வீண் குழப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். ஆகையால் கவனமாக செயல்படுங்கள். உத்திரம் இன்று வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் வேண்டுங்க. கன்னி கன்னி ராசி நேயர்கள் இன்று எதிர்பாராத வகையில் வருமானம் அதிகரிக்குங்க. தொழில் வியாபார ரீதியாக வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவைங்க. மனைவியின் செயல்பாடு இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடன் அனுசரித்து செல்வார்கள். விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள நேரிடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. பிள்ளைகளின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டும். இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். அஸ்தம் இன்று அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. சித்திரை இன்று மன வருத்தங்கள் நீங்கும் நாளாகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்கள் இன்று யாரிடமும் சொந்த விஷயம் பேசுவது கூடாதுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். உடல்நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை கொள்வீர்கள். வெளியூர் பயணம் செல்ல நேரிடுங்க. பிள்ளைகளால் நன்மையும் ஏற்படும். இன்று மன தெளிவு இருக்குங்க. எந்த காரியத்தை செய்து முடிக்கும் திறமையும் அதிகரிக்கும். இன்னைக்கு வயிறு கோளாறு சம்பந்தம் ஏற்படலாம். ஆகையால் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டும். பண வரவு கூடும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி ஆகியவை அதிகரிக்கும். இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாளாக இருக்கும். சுவாதி இன்று திறமைகள் வெளிப்படும் நாளாகவே இருக்கும். விசாகம் இன்று மன தெளிவு ஏற்படும் நாளாகவே இருக்குங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று குடும்பத்தினர் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அத்தியாவசிய செலவுக்கு கடன் வாங்குவீர்கள். இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்குங்க. உறவினர் வருகையால் மகிழ்ச்சி கூடும். சீரான ஓய்வு உடல் நலத்தை பாதுகாக்கும். இன்று எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பெயரை பெறுவீர்கள். அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் மிகவும் நன்கு கவனித்து பாடங்களை படிப்பது நல்லது. சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாக இருக்கும். அனுஷம் இன்று உடல்நிலையில் சீரான ஓய்வு கிடைக்குங்க. கேட்டை இன்று உழைப்பு அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம் பன்மடங்கு உயருங்க. பணியாளர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்த திட்டமிடுவீர்கள். இன்று மன அமைதி உண்டாகும். எதிலும் நல்ல பலன் இன்று கிடைக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதிலும் உறுதியான முடிவு எடுப்பீர்கள். வாக்கு வன்மையால் காரிய வெற்றி ஏற்படுங்க. இன்று எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படும். அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படும் சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கும். மனதில் ஓரளவு மகிழ்ச்சி தங்கும். இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று மன அமைதி ஏற்படும் நாளாக இருக்கும். பூராடம் இன்று எதிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும். உத்திராடம் இன்று திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்குங்க. மகரம் ராசி நேயர்கள் இன்று நண்பர்களின் உதவியால் மனம் நெகிழ்வீர்கள்.
அன்றாட பணியில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டாகும். இன்று கடவுள் பக்தியும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். இன்னைக்கு சொத்து வாங்குவது பற்றிய யோசனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்லும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்குங்க. பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது இன்று கவனமாக அனுப்புங்கள். இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று எதிலும் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். திருவோணம் இன்று வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. அவிட்டம் இன்று தெய்வ சிந்தனை மேலோங்கும் நாளாகவே இருக்கும். கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று வாழ்வில் புதிய அனுபவத்தை பெறுவீர்கள். எதிரி தொல்லைகள் மறையுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்கால வளர்ச்சி குறித்து திட்டமிடுவீர்கள். இன்னைக்கு தாராள லாபம் கிடைக்கும். நண்பர்களின் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீருங்க. தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாகவே இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படியே எதையும் செய்வார்கள். இன்று நண்பர்கள் ஓரளவு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மயில் நீல நிறம் நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று திட்டமிட்ட காரியங்கள் ஓரளவு நிறைவேறும். சதயம் இன்று எதிர்கால வளர்ச்சி குறித்து ஆலோசனை செய்வீர்கள். போராட்டாதி இன்று பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீர்கள். மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று எதிரிகளை இனம் கண்டு கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் சுமாரான வருமானம் தான் கிடைக்குங்க. சொத்து முக்கிய ஆவணம் பிறர் பொறுப்பில் தரக்கூடாது. பிள்ளைகளின் நலனில் அக்கறை ஏற்படும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க. அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள நல்லது கெட்டதை யோசிப்பது மிகவும் நல்லது. இன்னைக்கு பெரியோர்களின் ஆலோசனைகளும் கிடைக்குங்க. கோவில்களுக்கு சென்று வந்து மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீர்கள். இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி இன்று வருமானம் சுமாரான அளவிலே இருக்கும். உத்திரட்டாத்தி இன்று பெரியோர்களின் ஆலோசனைகளும் ஆசிகளும் கிடைக்குங்க. ரேவதி இன்று ஒற்றுமை பிறக்கும் நாளாகவே இருக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.